லொகி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான லெவலான வீடியோவோ உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலக்ராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம கிட்ட பெய்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடிட்டிங் அவைலபுலாக இருக்குது யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நீங்க எந்த மாதிரி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கேக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து எடிட் பண்ணி தருவேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும் அலைட் மோஷனோட லிங்க் என்னோட இன்ஸ்டா இன்ஸ்டாபயோல ஆட் பண்ணி வச்சிருக்கேன் வேணுன்றவங்க அங்கே வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை எடிட் பண்ண தேவையான பிட்மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு பீட்மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டாக எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் அவுட் டு இம்போர்ட் பீட்மார்க் அண்ட் சேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்குது அந்த வீடியோ பார்த்து உங்களோட பீட்மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டாக அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பிளஸ்ஸே கணக்கீழில் ரைட் சைடில் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டும் ஃபஸ்ட்டில் இருக்கும் பீட்மார்க் பை டெக் செவனஸ் ஷேக் பை டெக் செவனஸ்ன்னு இருக்கும் ஓகே இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே செகண்டாக நைனி சிக்ஸ்டின் ஆஸ்பெக்ட் ரேஷோ சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும் இதில் ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக மீடியான்னு இருக்கும் அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஆள்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ண ஒன்று இந்த மாதிரி வரும் இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே த்ரீ டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஃபிஃப்த்தாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் கம்போஷன் ஏரியான்னு இருக்கும் அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ண ஒன்று இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிடும் செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபோட்டோ மேலே ரெண்டு பேரில் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும் அதே மாதிரி மேலே கீழே உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி ஃபோட்டோவை செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும் அதை சூஸ் பண்ணிட்டு கீழ எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் லோட் ஆயிட்டு இப்போ கீழே சேவ்னு வரும் இப்போ அந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கிளிக் பண்ணிட்டு அவ்வளோதான் பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒன் ஒன்னுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேயர் வந்துட்டு இருக்கும் இந்த எல்லா லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த லேயர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லேயர்லையும் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோவை தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் சேம் அதே மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா லேயர்லையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயரை க்ளிக் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க சென்டரில் இருக்க ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீ இங்கே முன்னே சூஸ் பண்ணால் அந்த ஃபோல்டர் நேம் வந்துட்டு மேலே காட்டும் ஸோ அந்த ஃபோல்டர் நேம் மேலே கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் அதை சூஸ் பண்ணிட்டு மேலே பிளஸ்ஸைக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த லேயர்ல அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆடாகிடும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா லேயர்லேயும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த லேயர் வரைக்கும் ஸோ இங்கே வரைக்கும் இந்த கிரீன் கலர் ஒன் ஒன்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் எல்லாத்துலேயும் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இதே ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த லேயர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே சென்டரில் உங்களுக்கு ரெண்டு லேயர் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும் ஃபஸ்ட்டு மேலே இருக்க லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு சேம் அதே ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு அதே மாதிரி கீழ உள்ள லேர்லேயும் அதே ஃபோட்டோ வந்துட்டு அதே மெத்தடில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம்லைனா இந்த இடத்துக்கு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க அதாவது ஃபஸ்ட்டு பீட் மார்க்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க எட்டு மூணு செகண்ட்ல கரெக்டாக அந்த மாதிரி பீட்மார்க்கில் வந்து செட் பண்ணிக்கோங்க இங்க வந்துட்டு நம்மளோட வேற வேற போட்டோஸ் வந்து ஆட் பண்ணும் அது கீழே பிளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஆள்ன்றத கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி எந்த உங்களோட போட்டோ இருக்கும் அந்த ஃபோல்டரை போல் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சூஸ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஒரு போட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி மேலே த்ரீ டார் கிளிக் பண்ணிட்டு பில் கம்போசன் ஏரியா கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஜூம் பண்ணி கரெக்டாக பிரேமிக் சென்டர்ல செட் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டா இருக்கு ஓகே ரைட் சைட் மேலே உள்ள ஏரியாவை கிளிக் பண்ணி பீட்மார்க்கிட்ட வந்துரும் இப்போ கீழே கீழே எக்ஸ்ட்ரா க்ரீ இமேஜை கிராப் பண்ண கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட்மார்க் வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு கிராப் ஆயிடும் ஸோ தான் பேக் வந்துங்க பேக் வந்துட்டு அதே மாதிரி இந்த பீட்மார்க்லேயும் வேற ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு வேறு ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிராப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா த மூணு ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஓகே மூணு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்டரில் நம்ம முன்னே ரெண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்போம் அங்கே வந்துட்டு எதுவும் பண்ணாதீங்க மறுபடியும் உள்ள உள்ளேரோ க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதே மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அடுத்தடுத்த ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப நான் லாஸ்ட் வைக்கும் எல்லா பீட்மார்க்குலையும் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு மட்டும் ஷேக் எஃபெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும் ஸோ அதுக்கு பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இதுல ரெண்டு ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன் அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு பீட்மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ ரைட் சைட் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பீட்மார்க் கிட்ட வரும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த எஃபெக்டை எந்த போட்டோக்கு பேஸ்ட் பண்ணும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு த்ரீ டார் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்குவோம் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு அடுத்து இருக்க ஃபோட்டோ கண்டு இந்த எஃபெக்ட் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இந்த ஃபோட்டோ விட்டுட்டு அடுத்து இருக்க ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன் பேக் வந்துட்டு முன்னாடியும் ஷேக் எஃபெக்டே க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்டை வந்துட்டு சேம் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் மேல உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வரும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இந்த செகண்ட் எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஃபோட்டோவுக்கு பேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன் செகண்டாக இருக்க போட்டோ கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு த்ரீ டாக்டர் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டுருங்க அடுத்து அதே மாதிரி இங்க இருக்க ஃபோட்டோவும் விட்டுருங்க இதுலையும் எஃபெக்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியிருப்போம் இங்க இருக்க ஃபோட்டோவுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க பீட் பெஞ்ச்மார்க் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு புள்ளி பதினெட்டு செகண்டில் ஸ்டார்ட் ஆகிற ஃபோட்டோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு த்ரீ டர் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் இருக்க ஃபோட்டோ இந்த ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதான் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே ரெண்டு லேயர் இருக்கும் அதில் ஃபஸ்ட் லேயர் இருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகும் கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே காப்பி டூ லேயர்ஸ்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் டூ லேயர்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும் ஸோ அதுதான் இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேல லேயரோ கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை செவன் டுவெண்ட்டி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுறதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்